ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு சன்னா மசாலா எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை கொண்ட கடலையை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு எடுத்திருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி பியூரி எடுத்து வச்சுருக்கேன். தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், ஜீரக பவுடர் கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், ஆம்சூர் பவுடர் கொஞ்சம். எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜீரகம், கல்பாசி, பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 8 மணி நேரம் ஊறுன கொண்டக்கடலையை போட்டு அளவாக உப்பு தண்ணி எல்லாம் சேர்த்து 5 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடலை நல்லா சாஃப்டாக இப்போ வெந்துருச்சு. ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே சீரகம், கல்பாசி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். அப்புறம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் போட்டு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. லோ ஃப்ளேமில் எல்லாம் சேர்ந்து சுருண்டு வர்ற வரைக்கும் அது வேகட்டும். ஒரு கைப்பிடி அளவு வெந்த கொண்டக்கடலையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வந்துடுச்சு. இப்போ ஒரு ஒரு மசாலா பொடியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, ஆம்சூர் பவுடர் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை அதில் சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலை வெந்த தண்ணியையும் சேர்த்தே ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த கொண்டக்கடலையும் அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கிரேவிக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போது மூடி போட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சிடுங்க. தண்ணி நல்லா வற்றி மசாலா செட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த டேஸ்டியான சன்னா மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள்.